ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு மீனவன் நாலேஜ் சேனல் ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கார்மின் மேப் அறுபத்தி ரெண்டு சிவியில் எப்படி ட்ராக் ஆப்ஷன் ஸோ அறுபத்தி ரெண்டு சிவி அதுக்கப்புறம் இதே மாதிரி இருக்கிற செட்டிங்லாம் எப்படி ட்ராக் போடுறது அந்த ட்ராக்கை எப்படி எடிட் பண்ணுறது எப்படி டெலிட் பண்ணுறது அப்படின்னு சொல்றதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து ஒரு கிவ்அவே காண்டஸ்ட் வந்து போயிட்டு இருக்கு பத்தாயிரம் சப்ஸ்கிரைபர் வந்தோனே ஒரு ஆளுக்கு நம்ம ஒரு ஆன்டனாக ஃப்ரீயாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றது பிளான் பண்ணியிருக்கோம் அதுக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்கு கண்டிஷன்ஸ்க்கான வீடியோவும் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் ஸோ அந்த வீடியோ போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பா புரியும் என்னென்ன அதுல இருக்கு என்னென்ன சொல்ல வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டே இருங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன மாதிரி தான் இன்னைக்கு நம்ம பாக்க போறோம்னா கார்பின் எக்கோ மேப் செட்ல உள்ளதா ஸோ ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம் இதை காட்டியிருக்கோம் இது சம்மந்தமாக எல்லாமே பண்ணியிருக்கோம் ஸோ இந்த மாதிரி இந்த ஷேப்ல இருந்துட்டாவே உங்களுக்கு வந்து சாஃப்ட்வேர் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இருக்காது நார்மலா வந்து உங்களுக்கு எப்படி சொல்றது ஸ்ட்ரைக்கர் விவிட் மாடல்லாம் இருக்குல்ல ஸோ அதே மாதிரி மாடல் தான் இருக்கும் பவர் பின் கட் ஆயிருச்சு மறுபடியும் பண்ணிட்டு உங்களுக்கு நான் சொல்லி தரேன் ஸோ நார்மலாக நம்மளோட ஸ்ட்ரைக்கர் விவிட் மாடலாக இருக்கட்டும் ஸ்ட்ரைக்கர்ஸ் ஃபைசிவிலேருந்தே இந்த மாதிரி தான் இருக்கும் பட் ஃபைவ் ஃபைசிவிக்கும் அதுக்கு அடுத்து வர்ற மாடலுக்கும் கொஞ்சம் வித்தியாசப்படும் அந்த ஸ்ட்ரக்சராக இருக்கட்டும் அந்த ஆப்ஷன்ஸாக இருக்கட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அதுக்காக தான் நம்ம வந்து இந்த அறுபத்தி ரெண்டு சிவியை பற்றி எல்லாமே பார்ட் ஒன் பார்ட் டூவாக போட்டுக்கிட்டே இருக்கும் எல்லாத்தையுமே இது ஒன்றே கற்றுக்கிட்டா இதே மாதிரி இருக்கிற எல்லா ஒரு சாஃப்ட்வேர் சீரியஸையுமே நீங்கள் கற்றுக்கலாம் அந்த ஒரு ரீசனுக்காக தான் ஸோ இந்த வீடியோ இதுக்குன்னா நம்ம வந்து எப்படி இதை யூஸ் பண்ணுறதுன்னு ரெண்டு மூணு வீடியோ போட்டோம் செட்டிங்ஸு சார்ட் செட்டிங்ஸ் சோனார் செட்டிங்ஸ் இதெல்லாம் போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் ரூட் வே பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கோம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து எப்படி ட்ராக் போட போகிறோம் அப்படின்னு சொல்றதை இந்த வீடியோல பார்த்துடலாம் ஸோ ட்ராக்கு வந்து நம்ம வெளியில வந்துட்டு எப்போதுமே நான் சொல்லியிருக்கேன் அந்த ஹோம் ஸ்க்ரீன் பட்டன்ஸை பத்தி நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம் ரொம்ப டைம் அதனால அது தேவையில்லை இல்லைன்னா நீங்க ஃபஸ்ட்லேருந்து இருந்து வீடியோ பாருங்க பார்த்துட்டு இல்லை ஸோ அதில் பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும் சரியா ஸோ இப்போ வந்து நீங்க நேவிகேஷன் இன் இருக்கா ஸோ அந்த நேவிகேஷன் இன்ஃபோ கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ட்ராக்ஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு ஆப்ஷன் வரும் இந்த ட்ராக்ஸில் போயிட்டு நம்ம ட்ராக்ஸை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு இவ்வளோ ஆப்ஷன் இருக்கும் ஸோ இது எல்லா ஆப்ஷனும் என்னென்னு சொல்லிடுறேன் ஸோ ஆக்டிவ் ட்ராக் ஆப்ஷன்னா இங்கே போய் தான் நம்ம ட்ராக் ஆன் பண்றது கிளியர் ஆக்டிவ் ட்ராக்னா உங்களுக்கு ஆக்டிவ்ல இருக்கிற டிராக நீங்க கிளியர் பண்றது ஃபாலோ ஆக்டிவ் ட்ராக்னா எந்த ட்ராக் ஆக்டிவ்ல இருக்கோ அந்த ட்ராக்கை நம்ம தொடர்ந்து அவங்க அந்த ட்ராக்கை தொடர்ந்து போறது சேவ்னா ஒரு ட்ராக்கு இருக்க ஆக்டிவ்ல இருக்க அந்த ட்ராக்கை சேவ் பண்ணுறது சேவ் பண்ண ட்ராக்கு நமக்கு இங்கே வந்துடும் நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இருந்தாலும் இன்னொரு டைம்னு சொல்றேன் ஸோ ஆக்டிவ் ட்ராக் ஆப்ஷனுக்குள்ளே போனால் ட்ராக் கலர் வருதா ஸோ இங்கே ட்ராக் கலர் நீங்கள் என்ன செலக்ட் பண்ணுறீங்களோ இப்போ ப்ளூ செலக்ட் நீங்கள் இந்த இடத்துல ப்ளூ செட் பண்ணிட்டு மோடு வா பண்ணீங்கன்னா இருக்கா ஸோ இந்த இடத்துல பதிலாக பண்ணி இருக்கிறது வந்து ஆனுன்னு அர்த்தம் ஸோ அதில் வார்ஃபுக்கு பதிலாக நீங்கள் ஆஃப் விழாது ஓகேவா ஓகே மோடு ஆஃப் உங்களுக்கு ட்ராக் வேணும்னா இங்கே நீங்கள் வ ஆயிருக்கு போடுறீங்கன்னா இங்கேருந்து உங்களுக்கு ட்ராக் வேணும்னா இங்கே நீங்கள் வார்ஃப் வச்சுட்டு இப்படியே போயிட்டே இருக்கலாம் இங்கே போனதுக்கு அப்புறம் வளம் முடிஞ்சிருச்சுன்னா இங்கே நீங்க வந்து அதாவது வேலை முடிஞ்சிருச்சுன்னா இங்கே போனோன்னா ட்ராக் ஆஃப் பண்ணிடலாம் ஸோ இப்படி ஆஃப் பண்ணிட்டு வெளியிட்ட வந்தீங்கன்னா அந்த ட்ராக்கு உங்களுக்கு எப்போதுமே தான் இருக்கும் ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு வந்து ஆக்டிவ் ட்ராக்கு அந்த ஆக்டிவ் ட்ராக்கை நீங்க சேவ் பண்ணணும்னா இந்த ஆக்டிவ் ட்ராக்கு இங்கே தான் இருக்கும் ஸோ இங்கே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன என்னென்ன டேட்டில் நீங்கள் பதிஞ்சிங்கன்னா அது எல்லாமே வரும் இப்போ இந்த ட்ராக் உங்களுக்கு ஆக்டிவ்ல இருக்குது ஸோ இப்போ இந்த ட்ராக்கை நீங்க சேவ் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா அதே மாதிரி எடி ட்ராக்ல போயிட்டு சேவர்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா இந்த ட்ராக் வந்து உங்களுக்கு வந்து சேவ்ல போய் உட்காந்துரும் இப்போ பாருங்க சேவ்ல வந்து ஜீரோ தான் இருந்துச்சு இப்போ நீங்க சேவ் ட்ராக்ல போய் பாத்தீங்கன்னா பதினஞ்சு ஜூலை இன்னைக்கு டேட்ல வந்து உங்களுக்கு வந்து இந்த ட்ராக் வந்து உங்களுக்கு வந்து பதிவாயிருச்சு தான் அந்த ட்ராக் வந்து சேவ் ஆகுறது தான் வந்து ஆக்டிவ் ட்ராக் அப்படின்னு சொல்றதை அர்த்தம் ஸோ ஆக்டிவ் ட்ராக்னா அந்த ட்ராக் எப்போதும் ஆக்டிவ்லேயே இருக்கும் அதை வந்து நம்ம சேவ் பண்றது இப்போ பதினொன்னு இருபத்தெட்டுன்னு இருக்கு இதே இப்போ நம்ம சேவ் பண்ணணும்னு நினைச்சோம்னா அதே மாதிரி எடிட் ட்ராக்ல போயிட்டு சேவர்ஸ் நான் கொடுத்து பவுண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிட்டேன்னா மறுபடியும் எனக்கு வந்து அந்த ட்ராக் வந்து மறுபடியும் சேவ்ல போயிட்டு விழுந்துடும் இப்போ நம்ம மறுபடியும் போயிட்டு பார்க்கலாம் பதினஞ்சு ஜூலையில இன்னொரு பதிவு பதிஞ்சிருச்சு ஸோ இதுதான் வந்து சேவ்டு இந்த மாதிரி சேவ் நீங்கள் பண்ணி எடுத்து வச்சிட்டிங்கன்னா இதை எப்போனாலும் நம்ம இந்த டேட்டா வந்து எடுத்துக்கலாம் இன் கேஸ் உங்களுக்கு நாளைக்கு தேவைப்படுனா இதை தனியாக நம்ம ஸ்டோர் பண்ணிட்டு நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா நமக்கு வந்து எப்போதுமே ட்ராக்கோட மெமரி கம்மி தான் இப்போ வந்து நூறு பர்சன்டேஜ் ஆயிடுச்சுன்னா நம்ம ட்ராக்கே போட முடியாது ஸோ நம்ம ஆக்டிவ் ட்ராக்கை கிளியர் பண்ணி தான் ஆகணும் இப்போ கிளியர் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேவ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் சேவ் பண்ணி எடுத்து வச்சு அது ஒரு மெமரி கார்டில் காப்பி பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க கிளியர் கொடுத்தா தான் உங்களுக்கு வந்து ட்ராக் வேணும் ஓகேவா இப்போ இப்போ இந்த சேவ் பண்ண ட்ராக்கை எப்படி அழிக்கிறது இப்போ நீங்க கிளிக் பண்ணா இங்க ஒரு ட்ராக் வருதா இதை நம்ம கிளிக் பண்ணோன்னு நமக்கு வந்து டெலிட் வந்துடும் இப்போ நான் நீங்க டெலிட் கொடுத்து ஓகே கொடுத்தேன்னா இந்த இந்த ட்ராக் மட்டும் டெலிட் ஆகும் இதுவே நான் வந்து நம்ம ஆல்ரெடி ரூட்லையும் வேப்பாயிலையும் சொல்லியிருக்கோம் ஸோ அந்த மாதிரி இப்போ நீங்க ஃபுல்லாக டெலிட் ட்ராக்ஸை மட்டும் நீங்கள் டெலிட் பண்ணணும்னா மறுபடியும் இதே மாதிரி நேவிகேஷன் இன்ஃபோக்குள்ள போங்க நேவிகேஷன் இன்ஃபோவில் போயிட்டு மறுபடியும் மேனேஜ் டேட்டாவுக்குள்ளே போனோம்னா கிளியர் யூசர் டேட்டா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த கிளியர் யூசர் டேட்டாவில் கிளிக் பண்ணும்போது நமக்கு ஆக்டிவ் ட்ராக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா ஸோ இந்த ஆக்டிவ் ட்ராக்கை கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துட்டோம்னா இப்போ இருக்கிற எல்லாமே டெலிட் ஆகிரும் நான் வந்து டெலிட் பண்ண விரும்பல இன்கேஸ் உங்களுக்கு ஆக்டிவ் ட்ராக் டெலிட் பண்ண வேண்டாம் வெறும் சேவ்டு ட்ராக் மட்டும் தான் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இதை இதை ஓகே கொடுத்து ஓகே கொடுத்துட்டோம்னா இப்போ பாருங்கள் இங்கே வந்து பார்த்தா நமக்கு வந்து ட்ராக்ஸில் எதுவுமே இருக்காது இப்போ நான் சேவ்டு ட்ராக்ஸில் வந்து பார்த்தா எதுவுமே இருக்காது பட் நான் ஆக்டிவ் ட்ராக்கில் பார்த்தேன்னா எனக்கு வந்து தான் ஸோ ஏன்னா நான் வந்து ஆக்டிவ் ட்ராக்கை நான் எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணல வெறும் சேவ்டு ட்ராக்கை மட்டும் தான் டிஸ்டர்ப் பண்ணேன் ஓகேவா ஸோ இப்போ வந்து இந்த வீடியோ மூலயமா நீங்கள் ட்ராக் எப்படி போடுறது அந்த ட்ராக்கை எப்படி எடிட் பண்ணி எப்படி தனித்தனியாக ட்ராக்கை டெலிட் பண்ணுறது அதை எப்படி சேவ் பண்ணுறது சேவ் பண்ண ட்ராக்கை எப்படி டெலீட் பண்ணுறது எல்லாத்த பற்றியுமே கம்ப்ளீட்டாக நீங்கள் கற்றுருப்பீங்க ஸோ இதுவரையும் இந்த வீடியோ பார்த்தா நல்ல உள்ளங்களுக்கு நன்றி நம்ம நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய்